ஸ்ரீ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நமக. பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்துந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே அப்படின்னு திருவரங்கத்து அமுதனார் போற்றி பேசியிருக்கார். அதே பின்னாளில் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் பிரபந்த சாரத்தில் போற்றி பேசுகிறார். தேசமெல்லாம் முகந்திடவே பெரும்பூதூரில் சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்றி காசினிமேல் வாதியரை வென்று அரங்கர் கதியாக வாழ்ந்தருளும் எதிராசா முன்பூசுரர்கோன் திருவரங்கத்தமுதனார் உன் பொன்னடிமேல் அந்தாதியாக போற்றி பேசிய நற்கலித்துறை நூற்றெட்டு பாட்டும் பிழையறவே எனக்கருள் செய் பேணினியே அப்படின்னுட்டும் ஸ்ரீ நிகமாந்த தேசிகனும் அருளி செஞ்சிருக்கார். அப்பேற்பட்ட இராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூரம் புண்ணிய தேசத்தில் புண்ணிய தாமரை மலர்ந்தது போல பாவங்கள் இருள் அழியுமா போலே இளையவனாம் இளைய கதிரவனாம் இளைய அழ்வார் வந்து தோன்றியிருக்கார். எப்போ பிங்கள வருஷம் வளர்பிறை சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் 1017 அதே பிங்கள வருஷம் வளர்பிறை மாசி மாதம் திருவாதிரை அதே திருவாதிரை நட்சத்திரத்தில் 1137 திருநாட்டை அலங்கரிச்சிருக்கார். அதே மாசி மாதம் அதே திருவாதிரை நட்சத்திரத்தில் வளர்பிறையில் இன்னைக்கு அவர் திருநாட்டை அலங்கரித்த தினம். அதனால் அவரை பற்றி கொஞ்சம் நம்ம அனுசந்தானம் பண்ணுவோம். இவர் எம்பெருமானார் திருவரங்கத்தில் நிறைய நாள் இருந்தது திருவரங்கத்தில் தான். அப்படி திருவரங்கத்தில் இருக்கிற பொழுது அவருடைய புகழ் உலகமே பிரசித்தமாக இருந்தது. அதுலேயும் ஸ்ரீரங்கத்தில் வைஷ்ணவ ஜோதி லைட் ஹவுஸ்ன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி வைஷ்ணவ ஜோதியாக புகழொளி வீசிண்டு இருந்திருந்தார். அவருடைய 119 வயசு வரப்போதும் எல்லாரும் ஸ்ரீபெரும்புதூரில் இவர் அவதார ஸ்தலத்தில் ஒரு இவருடைய அர்ச்சாமூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு கேட்டுண்டார். அது பிரகாரமாக அவர் ஒரு அர்ச்சாமூர்த்தியை பண்ணிட்டு வர சொன்னார். ஒரு விக்கிரகத்தை பண்ணிட்டு வர சொன்னார். அது பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அதை வந்து முதலையாண்டானுடைய திருக்குமாரர் கோவில் கந்தாடை ஆண்டான் அப்படிங்கிறவர் பண்ணிட்டு வந்து அதை உடையவர்கிட்ட கொடுத்து உடையவர் அந்த திருமேனியை தன்னுடைய அந்த விக்கிரகத்தை தன்னுடைய திருமேனியில் அப்படியே ஆற தழுவிண்டு தன்னுடைய சக்தியெல்லாம் அதில் உண்டு பண்ணினார். அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ஸ்ரீபெரும்புதூரில் பிரதிஷ்டை பண்ணினார். அதுதான் இப்போது தானுகந்த திருமேனி அப்படின்னு சொல்லப்படுறது. அது 1136 தை மாதம் பிரதிஷ்டை பண்ணினாங்க. தைப்பூசத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா ஸ்ரீபெரும்புதூரில். அதை தான் இன்றைக்கும் நம்ம அங்கே சேவிச்சுருக்கோம். அதில் அந்த திருமே அந்த விக்கிரகத்தில் தன்னுடைய திருமேனி தன்னுடைய சக்தியெல்லாம் அனுப்பிச்சதும் கொஞ்சம் அசக்தம் வந்துடுத்து ராமானுஜருக்கு. ராமானுஜர் உடையவர் எல்லாம் இளையாழ்வார் எல்லாம் ஒரே பேர் தான். அப்போ ஸ்ரீரங்கத்தில் மேக்ஸிமம் உடையவர் அப்படின்னு தான் சொல்லுவாள். அப்போ வந்து என்னாச்சு உடையவர் அன்க்கு கொஞ்சம் அசக்தம் வர ஆரம்பிக்கவும் உடனே பெரிய பெருமாள் கிட்ட போனார். இந்த இனிமே நம்ம இந்த இச்சுவையில் இருக்க மாட்டோம், இனிமேல் அச்சுவைக்கு போகணும் அப்படின்னு எண்ணம் வந்துட்டு உடனே பெரிய பெருமாள் கிட்ட போன பெரிய பிராட்டி கிட்ட முதல்ல போகிறார். போய்
அம்மா என் நீ தான் புருஷகாரம் பண்ணி பெரிய பெருமாள் கிட்ட என்ன சரணடைய வைக்கணும் அப்படின்னு விட்டு கேட்குறார். உடனே காலம் தாழ்த்தாமல் பண்ணு அப்படின்னு கேட்டுக்கிறார் தாயார் கிட்ட. யார்கிட்ட? ரங்கநாயகி தாயார் பெரிய பிராட்டி கிட்ட போய் கேட்குறார். கேட்ட உடனே காலம் தாழ்த்தாமல் அடியேனை உன் பொன்னடிகளில் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். உடனே பெரிய பெருமாளும் திருவரங்கன் லக்ஷ்மணனை பிரிஞ்ச ராமர் மாதிரி மனசு கவலைப்படுறாராம் பெருமாள் ரங்கநாதர். உடனே சரி இருந்தாலும் பரவாயில்ல, உன்னோட ராமானுஜரோட உன்னுடைய அவதாரம் நிறைவேறது, அதனால இன்னிலிருந்து ஏழாம் நாள் பரமபதம் தந்தோம் அப்படின்னு விட்டு பெருமாள் பெரிய பெருமாளும் பர்மிஷன் கொடுக்குறார். உடனே உடையவருக்கு தன்னுடைய பாச மிகுதியால் தீர்த்தம் சடாரி பரிவட்டம் மாலை பிரசாதம் எல்லாம் அவருக்கு கொடுக்குறார். இதை எல்லாத்தையும் வாங்கிட்டு ஸ்வீகரித்து கண்டு வந்துடுறார் உடையவர். வந்ததும் பெரிய பெருமாள் கொடுத்த தீர்த்த பிரசாதிகள் எல்லாத்தையும் பெற்றுண்டு தன்னுடைய இடத்துக்கு வந்துடுறார். வந்ததுக்கப்புறம் மூணு நாள் வரைக்கும் யார்கிட்டையும் எதுவுமே சொல்லிக்கலையாம். அப்புறம் நாலாம் நாள் தான் சொல்கிறாராம். அப்போது எல்லார்கிட்டையும் நல்ல உபதேசங்கள் எல்லாருக்கும் சொல்கிறார். இந்த உபதேசத்தை எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிண்டு உங்களோட போயிடக்கூடாது. இந்த உபதேசங்களை உங்களுக்கு கீழே இருக்கிற அவளுக்கும் நீங்கள் சொல்லி அவா எல்லாரையும் நல்லவர்களாக நீங்களாம் மாற்றணும் அப்படின்னெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணுறார். இன்னிலேருந்து நாலாவது நாள் நான் பெரிய பெருமாள் திருவடிகளை அடைய போகிறேன் அப்படின்னு அதையும் சொல்லிடுறார். கேட்ட மாத்திரத்தில் பல்லாயிரக்கணக்கான சிஷ்யா எல்லாரும் அப்படியே இடி விழிஞ்சாப்புல கலங்கி நிற்கிறாளாம். அவளால் ஒன்றுமே பண்ண முடியலை. அவள் ஒவ்வொருத்தரும் தன் நிலையிலேயே இல்லையா அந்த மாதிரி இருக்காளாம். சில பேர் உயிர் தியாகமே பண்ணிக்கும்படியான நிலைமைக்கு வந்துடுறாளாம். அப்போ அவளெல்லாம் கூப்பிட்டு ராமானுஜர் சொல்கிறாராம், தான் உடையவர் சொல்கிறாராம், தமக்கு உயிர் தியாகம் பண்ணிக்கிற யாரு எனக்காக உயிர் தியாகம் பண்ணிக்கிற யாருக்கும் பரமபதமமோ என்னுடைய தொடர்போ நம்மாழ்வார் ஸ்ரீமன் நாதமுனிகள் ஸ்ரீ ஆளவந்தார் பெரிய நம்பிகள் ஆகியோர் திருவடிகள் மேலே ஆணையாக சொல்கிறேன், என்னுடைய தொடர்பு யாருக்கும் இருக்காது. அதனால் அவாவா மனசை மாற்றிண்டு எல்லாம் அவாவா சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு விட்டு சொல்லிடுறாராம். சொன்னாலும் அவள்லாம் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு தேத்திக்கிறாளாம். அப்படிலாம் இருந்தாலும் மேலே மேலே அவளுக்கெல்லாம் ஆறுதல் வார்த்தையை சொல்கிறார். நம்பெருமாளோடைய திருவாராதனத்திற்கு சம்பிரதாய பிரகாரம் எம்பாரை நியமிக்கிறார். அப்புறம் சித்தாந்த பிரவசனத்துக்கு குருகை பிரான் பிள்ளையான நியமிக்கிறார். ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்துக்கு நடாதூர் ஆழ்வான நியமிக்கிறார். சரஸ்வதி கொடுத்த ஹைக்ரீவர் மூர்த்தியை நடாதூர் ஆழ்வார்கிட்ட கொடுக்குறார். அதுக்கப்புறம் அது நடாதூர் ஆழ்வார்கிட்டேந்து நடாதூர் அம்மாள் கிட்ட போகிறது. அதுக்கப்புறம் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசியன் கிட்ட வருது. நிகமாந்த மகாதேசியன் கிட்டேருந்து இப்போ பரகால மடத்து ஜியரால் ஆராதிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்னது இவர் உடையவர் என்ன பண்ணுறார், சித்தாந்த பிரவசனத்துக்கு எல்லாரையும் நியமிக்கிறார். அப்போது பட்டரை கூட்டு இந்த திருநாராயணபுரத்தில் வேதாந்தி அப்படின்னு ஒரு பெரிய வித்வான் இருக்கார், அந்த வித்வானை நீ வந்து வென்று அவரை நம்ம சித்தாந்தத்துக்கு நீ திருப்பணி கொண்டுக்கணும் அப்படின்னு சொல்லி நியமிக்கிறார். அப்புறம் குருகை பிரான் பிள்ளான் கிடாம்பி ஆச்சான் நடாதூர் ஆழ்வான் அவளெல்லாம் தன்னுடைய திருமேனிகளை போலேயே எம்பெருமானாரின் திருமேனிகளையும் கோவிலெல்லாம் ராமானுஜருடைய திருமேனியையும் கோவிலெல்லாம் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்ட்டு நியமிக்கிறார். அது அப்புறம் எம்பாரை கூப்பிடுறார். எம்பார் என்ன பண்ணுறார், இதெல்லாம் கேட்ட உடனே எம்பாரால் இருக்க முடியலை. எம்பார் அப்படிங்கிறவர் யார், கோவிந்த பட்டர் ராமானுஜருடைய சித்தி பிள்ளை. அப்போது எம்பார் அப்படியே ராமானுஜர் திருவடியை பிடிச்சுட்டு கடும் காற்றில் இருந்த
பொருளில்லாத என்னையும் ஒரு பொருளாக்கி தாயும் நீயே தந்தையும் நீன்னு நான் இருந்துன்னு இருந்தேனே, இப்படி எனக்கு நான் இன்னமே எந்த நிழல்ல இருப்பேன், இன்னமே எப்படி நான் வாழ்வேன் அப்படின்னுட்டு கதறி அழறாராம் எம்பார். அப்புறம் அவரையும் திருத்தி அவருக்கும் சமாதானம் சொல்லி அவருடைய அவரை அப்படியே ஆற தழுவி அவருக்கு ஆறுதல் வார்த்தையெல்லாம் சொல்கிறாராம். அப்புறம் சிஷ்யர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கைங்க எல்லாரும் அவாவா கோவில் கைங்கரியங்கள்லாம் பார்த்து நியமத்தோடு ஒழுங்காக பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் சொல்கிற வார்த்தை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியலை. அடியேன் மனத்தாலோ வாக்காலோ செயலாலோ உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் அவற்றை பொறுத்து கொண்டு நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு பணிவோடு எல்லார்கிட்டையும் கேட்குறாராம் உடையவர். அவ எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு, தேவரீரும் தவறு செய்வது உண்டோ, நீங்கள் போய் இப்படி தவறு பண்ணியிருப்பீளா, நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லலாமா, உங்கள் பிரிவை தாங்க முடியாமல் நாங்கள்லாம் இப்படி வருத்தப்பட்டுன்னு இருக்கோமே அப்படிங்கிறாங்களாம் எல்லாரும். அப்படியே எல்லாரையும் அப்படியே அரவணைச்சி சமாதானப்படுத்தி ராமானுஜர் அப்படியே பாகவதர்களுக்கெல்லாம் தன்னுடைய அன்பையும் பெரும் கருணையையும் காமிச்சு 82 வார்த்தைகள் உபதேசம் பண்ணியிருக்கார். அந்த 82 வார்த்தையில் 5 வார்த்தைகள் மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். முக்கியமான 5, ஸ்ரீ பாஷ்யத்தை ஓதி உணர்தல், ஓதுவித்தல், அதற்கு தகுதி இல்லை எனில் ஆழ்வார்களின் அருளி செயல்களான திவ்ய பிரபந்தங்களை ஓதி உணர்தல், ஓதுவித்தல், அதற்கும் தகுதி இல்லை எனில் பகவான் உகந்தருளிய திவ்ய தேசங்களில் அமுதுபடி சாத்துப்படி திருவிளக்கு திருமாலை சமர்ப்பித்து பணிபுரிதல், அதற்கும் தகுதி இல்லை எனில் துவய மந்திரத்தை பொருளுடன் ஓதுதல், அதற்கும் தகுதி இல்லை எனில் என்னுடையவன் என்று அபிமானிப்பானான ஒரு பரம பாகவதனின் அபிமானத்தில் ஒதுங்கி இருத்தல் அப்படின்னு இந்த முக்கிய 5 கட்டளைகளை இந்த முக்கிய 5 உபதேசங்களை மட்டும் இது நம்ம பார்த்துருக்கோம் அப்போது கடைசியில் ஆச்சாரியர் கேட்டு நெஞ்சில் பதித்து கொண்ட எம்பெருமானாரோட 1000000 சீடர்களும் இதெல்லாத்தையும் மனசில் வாங்கின்னு இருக்காளாம். கடைசியில் பெரிய பெருமாள் நியமனம் பெற்று 7 நாள் ஸ்ரீ ஆளவந்தாரோட பாதுகை தீர்த்தத்தை சேர்த்துண்டு தாமும் ஸ்வீகரிச்சுண்டு தன்னுடைய சீடர்களுக்கும் அத்தனை 120 வயசு சீடர்களுக்கும் பிரசாதித்து அவா எல்லாரும் திருப்பி உடையவரோட ஸ்ரீபாதம் கேட்குறாளாம். அதுக்கும் தன்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தையும் எல்லாருக்கும் தந்தருளி எல்லாரையும் கோயில் கைங்கரியங்களை குறைவர செய்ய நியமித்தாராம். பிள்ளானையும் கிடாம்பி ஆச்சானையும் கிட்டக்க கூப்பிட்டு சில விசேஷ அர்த்தங்கள் எல்லாம் உபதேசித்து எம்பெருமானார் பரமபதிக்கிறதுக்கு முன்னால் பிள்ளான் மடியில் திருக்குறுகை பிரான் பிள்ளான் சொல்லுவோமே அவர் மடியில் திருமுடியை வச்சுண்டு கிடாம்பி ஆச்சான் மடியில் திருவடிகளையும் வச்சுண்டு சயனிச்சுக்கிறாராம். நடாதோர் ஆழ்வான் எம்பார் அவள்லாம் உபனிஷத்துக்களையும் அப்புறம் திவ்ய பிரபந்தங்களையும் திவ்ய பிரபந்தத்தில் கடைசியில் வரும் இல்லையா 10 சூழ் விசும்பணி முகில் அந்த திருவாய்மொழிகளையும் அனுசந்தானம் பண்ணின்னு இருக்காளாம். அப்படி கூடியிருந்த எல்லா பக்தர்களையும் எல்லார்கிட்டையும் அமைதியாக இருக்கிறதுக்கு அவளை அமைதிப்படுத்தி எதிகட்கி இறைவன் யமுனை துறைவன் யாரு ஆளவந்தார், அந்த ஆளவந்தாரையும் தன் இவர் மானசீக ஆச்சாரியன் ஆளவந்தார் பெரிய நம்பிகள் ஆச்சாரியன் இல்லையா, ஏற்கனவே 6 வார்த்தைகளில் காஞ்சி பேரொருளாளன் சொல்லியிருக்கார் இல்லையா, அந்த பெரிய நம்பிகள் திருவடிகளையும் மனசில் அப்படியே தியானம் பண்ணிண்டு மந்திரத்துக்கெல்லாம் ரத்தனமாக இருக்கிற துவயத்தை மனசில் அப்படியே நினச்சிண்டு அதை அப்படியே பருகிண்டு தன்னுடைய 120 வருஷத்தில் 1137 வருஷம் தாம் அவதரித்த அதே பிங்கள வருஷம் மாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் வளர்ப்பிறை
தசமி திதி சனிக்கிழமையன்று நண்பகல்ல உடையவர் இந்த பூ உலகத்தை விட்டு திருநாட்டிற்கு எழுந்தருளிட்டார். திருவரங்கன், நம் உடையவரை இழந்தோமே அப்படின்னு திருவரங்கனே கலங்கரானாம். இருக்காதா, முதல் முதல்ல ஸ்ரீரங்கத்துக்குள்ள ராமானுஜர் வரப்பொழுது உடையவரே அப்படின்னு கூப்பிட்டு தான் ராமானுஜரை வரவழைச்சார். அதே மாதிரி இப்போ உடையவர் தன்னை விட்டு போக பரமபதத்தை கேள்றார் அப்படிங்கிற வந்தும், ஓ லீலா விபூதியிலிருந்து நம்மளை விட்டுட்டு போக போகிறாரேன்ற வருத்தம் ஸ்ரீரங்கனுக்கு. உடனே சரி இருக்கட்டும், இருந்தாலும் பரவாயில்ல, பரமபதத்துக்குத்தானே வர, அங்கேயும் நம்ம தானே இருக்கோம் அப்படின்னு மனசை தேத்திக்கிறானாம் ரங்கநாதன். பரமபதத்தில் ஏற்கனவே கூரத்தாழ்வார் இவருக்கு முந்தி அங்கே எழுதிட்டாரே பரமபதத்துக்கு. பரமபதத்தில் கூரத்தாழ்வான் தமது ஆச்சாரியரை எதிர்கொண்டு அழைக்கிறதுக்கு இருக்காரங்க. ஏற்கனவே கூரத்தாழ்வார் எனக்கு பரமபதம் தந்தருளும்னு பேரருளாளன் கிட்ட கேட்குறார். பேரருளாளன் கேட்குறேன் சரின்னு விட்டு கொடுக்குறார். அதுக்கப்புறம் தான் அது ராமானுஜத்துக்கு தெரிய வருது, நீ இப்படி கேட்பியா அப்படின்னு விட்டு கேட்குறாரோ இல்லையோ கூரத்தாழ்வாரை. அப்போ அவர் சொல்கிறார், அங்கே போய் உங்களுக்கு முந்தி அங்கே போய் உங்களை வர எதிர்கொண்டு அழைக்கிறதுக்கு தான் நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ. அந்த காலம் இப்போ அவருக்கு கிடச்சிடுத்து. ஆச்சாரியரை எதிர்கொண்டு அழைக்கிறார். முக்தர்களும் நித்தியர்களும் பிராட்டியும் பெருமாளும் அப்படியே மகிழ்ச்சி கடலில் மூழ்கியிருக்காளாம், அப்படி சந்தோஷத்தில் இருக்காளாம். வைகுண்டநாதன் தன்னோட ஆசனத்தை விட்டு எழுந்து தன்னுடைய அனந்தனின் அவதாரம் மொழியோ ராமானுஜர், அது மாதிரி அந்த தன்னுடைய அனந்தாழ்வான் அந்த அனந்தாழ்வான் வராருன்னுட்டு பெருமாள் தன்னுடைய ஆசனத்திலேருந்து எழுந்து வந்துட்டாராம். அப்போது உடையவர் எவ்வளவு சமாதானம் செஞ்சிருந்தாலும் அவர் பரமபதிக்கும் போது அந்த சீடர்கள் எல்லாரும் அப்படி சில பேர் மூர்ச்சித்தே விழுந்துட்டாளாம், சில பேருக்கு அப்படியே அனலில் இட்ட புழுவாக துடிக்கிறாளாம், வேறற்ற மரம் போல் சில பேர் தவிக்கிறாளாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வாடி போய் ராமானுஜருடைய பிரிவு தாங்க முடியாமல் வாடின்னு இருக்கா அத்தனை பேரும். அப்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல அவள் வந்து தன்னை சுதாகரிச்சுக்கிறாளாம். எம்பெருமானார் திருநாட்டை எழுந்தருளினார் என்ற ஒத்த சின்னம், திருநாட்டை அலங்கரிக்கும் போது ஒத்த சின்னம் ஊதுவாப்புல இருக்கு, அந்த ஒத்த சின்னம் ஒலி கேட்கறது உடையவருடைய திருமேனி புனித நீரால நீராட்டி திருவரங்கன் சூடி களைஞ்ச திருமாலை உடுத்து களைந்த திருப்பரிவட்டம் சந்தனம் எல்லாத்தையும் உடையவர் திருமேனிக்கு சாத்திட்டு எல்லாம் கீத வாத்தியங்கள் முழங்குறதான் திருவால வட்டம், திருவெண்கற்ற கொடை, வெண்சாமரம், விருதுகள் எல்லாம் எம்பெருமானாருக்கு உடையவருக்கு ராமானுஜருக்கு எல்லாம் கிடைக்க எல்லாத்தையும் எம்பெருமான் கொடுத்து அனுப்புகிறானா. அவர் வீதி புறப்பாடு நடக்கிற பொழுது அந்த திருமேனியை தாங்கின விமானம் வேத கோஷங்களும் உபனிஷத்துக்களும் திவ்ய பிரபந்தங்களும் முழங்க திருவரங்கம் திருவீதிகளில் புறப்பாடு வந்துட்டுருக்கார். அப்போ பல்லாயிரக்கணக்கான சீடர்களும் வைஷ்ணவர்களும் திருவாய் மொழி சேவி சென்று வந்துட்டுருக்கா. திருவரங்கத்து அமுதனார் கண்களில் நீர் அருவியாக பெருக்கெடுக்கிறது. அப்படி இருந்தும் பிரபன்ன காயத்ரிங்கிற ராமானுச நூற்றாந்தாதியை சேவி சென்று வராரவர். எம்பார் பிள்ளான் நடாதோர் ஆழ்வான் இவா எல்லாரும் சோஸ்திரங்களை சேவிச்சு வர்றா. கிடாம்பியாச்சான் வடுக நம்பி இவாள்லாம் பிரபத்தியை உடையவரோட பிரபத்தியை அனுசந்திச்சுட்டே வந்துட்டுருக்கார். இப்படி அலங்கரிச்சு சென்று வந்துட்டுருக்கிற அந்த புஷ்பக அந்த விமானம் வீதியில் வந்துட்டுருக்கு. அப்போ மங்கள தீபங்கள்லாம் வந்துட்டுருக்கு, வழியெங்கும் பாவாடை விரித்து அப்படி வந்துட்டுருக்கார் நம்பெருமானோட ஆணப்படி. அப்போது இவரை எங்கே பள்ளிப்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது. அப்போ யோஜனை பண்ணிட்டு இருக்கிற பொழுது ஸ்ரீரங்கநாதன் அஸ்ரீரிவாக்காக சொல்கிறானா, நம்முடைய வசந்த மண்டபத்தில் பள்ளிப்படுத்தும் அப்படின்னு. உடனே அங்கே எம்பெருமானார் உடையவரோட ஞான புத்திரன்னு பிள்ளான்னு இருக்கார். அந்த பிள்ளான் தான் ஸ்ரீ ஆளவந்தாருக்கு எப்படி எல்லாம் பண்ணினாலோ அதே மாதிரி
ஸ்ரீ சூர்ண பரிபாலாதிகள்லாம் பண்ணி பக்தி ஸ்ரத்தையோடு அவரை அங்கு திருப்பள்ளிப்படுத்துகிறார். எங்கே வசந்த மண்டபத்தில், ஸ்ரீரங்கநாதனோட வசந்த மண்டபத்தில் ராமானுசன் எந்தன் மாநிதி என்று திருமேனிய பிரிய சிறிதும் மனமில்லாமல் அந்த கோயிலில் திருமதிலுக்குள்ளேயே யார், ராமானுஜர் ஸ்ரீரங்கனுக்கு மாநிதி. அதனால் அந்த மாநிதியை மதில் சுவத்துக்கு வெளியில் எங்கேயும் பள்ளிப்படுத்தாமல் தன்னுடைய மதில் சுவத்துக்குள்ளேயே பள்ளிப்படுத்தணுட்டான் ஸ்ரீரங்கநாதன் வசந்த மண்டபத்தில். அங்கே தான் இப்போவும் திருப்பள்ளிப்படுத்திருக்க. அந்த திருமேனி தான் இப்போ தானான திருமேனியாக அங்கே இருந்துருக்கு. அந்த தானான திருமேனிக்கு இப்போவும் திருமஞ்சனமெல்லாம் கிடையாது. வருஷத்துக்கு ரெண்டு தரம், சித்திர மாதமும் ஐப்பசி மாதமும் பச்சைக்கல்பூரம் குங்குமப்பூ அதெல்லாம் கலந்த சாந்து தான் அவருக்கு அப்போ சாத்துவார். ராமானுசன் நம்ம விட்டு எங்கேயும் போல. இருந்தாலும் இன்றைக்கும் அவர் ஸ்ரீரங்கத்தில் தானான திருமேனியாக சேவை சாதிச்சுண்டு நம்ம எல்லாருக்கும் அருள் பாலிச்சுருக்கார். கோயில் திருமலை பெருமாள் கோயில்னு ஸ்ரீ வைஷாலால் போற்றப்படுகின்ற திருவரங்கத்திலையும் திருமலையிலையும் காஞ்சிபுரத்துலையும் அதான் திருக்கச்சி அந்த திவ்ய தேசங்கள்லையும் மற்ற எல்லா திவ்ய தேசங்கள்லையுமே ராமானுஜரை பிரதிஷ்ட பண்ணி ஆயிரம் ஆண்டுகள் போனால் கூட இன்றைக்கும் அவர் நியமித்த அந்த கிரமங்கள் அந்த விதிமுறை பிரகாரம்தான் இன்றைக்கும் எல்லா கோவில்லையும் எல்லாம் நடந்துருக்கு. இப்பேற்பட்ட இந்த ராமானுஜருடைய திருநாட்டை அலங்கரித்த இந்த நாளில் நாமும் அவரையே நினச்சி கண்டு உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி அப்படின்னு சொல்லும்படியாக நாம்களும் அவருடைய திருவடியவே எண்ணின்று நாமும் அவருடைய மோட்சத்துக்கு போய் அவரோடு நம்மளும் சௌக்கியமாக மூத்தர்களோடையும் நித்தியர்களோடையும் நம்மளும் சந்தோஷமாக சௌக்கியமாக இருப்போம். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி.